தினேஷ் மாஸ்டர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து பி வி லக்ஷ்மி நாராயணன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவ்வளவு நாள் வந்து தமிழில் தான் காமெடி பண்ணிட்டு இருந்தாரு, இப்போ ட்ரெய்லர்லேயே பயங்கரமா இங்கிலீஷ்லாம் பேச ஆரம்பிச்சார். எங்கள் அண்ணன் ரோபோ சங்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ அவரை தொடர்ந்து படத்தினுடைய எடிட்டர் விவேக் ஹர்ஷன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம், மிஸ்டர் விவேக் ஹர்ஷன். அதன் பிறகு ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு மியூசிக் டைரக்டராக வந்திருக்கிற ஹிப்ஹாப் தமிழா எங்கள் ஆதி ப்ரோ அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சிரிச்சுட்டு ஜாலியாக கூலாக ஹேண்டில் பண்ணுவார் எங்களோட டிரெக்டர் திரு ராஜேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி, சிவகார்த்திகேயன் அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த படம் இதுக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் சாரோட கேடி பில்லா கில்லாடி ரங்கா ஸ்டுடியோ கிரீன் ஜாயின் பண்ணி பண்ண ஒரு படம். அந்த படத்தோட பிஸ்னஸ்ஸையும் நான் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட என்ன மாதிரி பண்ணியிருந்தாங்களோ அதோட டூ டைம்ஸ் வந்து கலெக்ட் பண்ண படம். ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஷாக் வந்து என்டையர் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, எக்ஸிபிட்டருக்கும் சரி கொடுத்த ஒரு படம் கேடி பிள்ளா கில்லாட்டுறங்க. அந்த படத்துலேருந்து ஆரம்பித்து சிவா சாரோட ஒவ்வொரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் நான் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கணும் ஆகலையோ ஒவ்வொரு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸும் அவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். கிட்டத்தட்ட ஒரு ஆல் சென்டர் ஹீரோ, அது ஏபிசி அப்படின்னு என்ன என்ன பேட்டர்னாகவும் செட் ஆகி நீங்கள் பி சென்டருக்கு படம் பண்ணாலும் ஏ சென்டரில் போகும். ட்ரெய்லரில் சொல்கிற மாதிரி தான், எக்ஸ்பெஷலி கிட்ஸு கிட்டத்தட்ட கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் அவங்க ஹீரோவா அவங்க வீட்டு பிள்ளையா நினைக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அது ஸ்டுடியோ கிரீன் பேனரில் இப்படி ஒரு படம் ஸ்டார்ட். அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம பாசிட்டிவ் எனர்ஜியாக ராஜேஷ் சார், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் யூத் பல்ஸில் ஒரு மியூசிக் டைரக்டர், ஒரு ஒரு சம்மருக்கான கொண்டாட்டம் மாதிரியே இந்த படம் அமையுது. சிவகார்த்திகேயன் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் எப்போ ரிலீஸ் பண்ணாலுமே ஃபேமிலி ஃபேமிலியாக உள்ளே வருவாங்க. இந்த படம் ஒரு பீக் சம்மரில் குழந்தைங்களோட பார்க்குறதுக்கான ஒரு படமாக இந்த படம் வந்து தயாராகிருக்கு. இது பாக்ஸ் ஆஃபீஸாகவும் சரி, ஒவ்வொரு குடும்பத்தோட மனசுலையும் சரி, இன்னமும் சொல்லப்போனால் நான் கேள்விப்பட்ட வகையில் ட்ரெய்லரில் வகையே உள்ள பஞ்சு மாதிரியே நிறைய கரண்ட் அஃபேர்ஸோடு சம்மந்தப்படுத்தப்பட்ட எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். செம பாசிட்டிவாக இருக்குது, செம ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் இந்த சம்மரை ஆட்சி புரியும். நன்றி. ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ராஜேஷ் வந்து ராஜேஷோட முதல் படத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எஸ்எம்எஸ், பாஸ் என்ற பாஸ்கரன், ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆளினால் அழகராஜா சார் படம் தான், விஎஸ்ஓபி. அப்புறம் எல்லா படமுமே ராஜேஷோட எல்லா பாட்டுமே நம்ம தான் பண்ணோம் ஆரம்பத்துலேருந்தே. ஸோ அந்த காம்பினேஷன் தான் இதுவும் அப்படியே ஓடிடுச்சு. பாட்டு ரெண்டு பாட்டு பார்த்துட்டோம். ஹிப்ஹாப் சார் அன்னைக்கு சாங் ஒரு வாட்டி நான் அவர் கூட மீட்டிங் போனப்போ, சார் அந்த பல்லவியா மாஸ்டர், எனக்கு பல்லவி சரணம்லாம் தெரியாது மாஸ்டர், நான் அப்படியே சும்மா போடுவேன் அப்படின்ட்டாரு. ஓகே சொல்லலாம்ல, சொல்லிட்டேன் உண்மை. ஸோ சரணம் இதெல்லாம் எனக்கு தெரியாது மாஸ்டர், அப்படியே போட்டேன் மாஸ்டர். ஆனால் அப்படி சொல்கிறாரே ஒழிய பேச்சில், பட் ரியலாக பயங்கர டேலண்ட்டு, செம்மையாக போட்டிருந்தார் பாட்டு. இந்த டக்குன்னு பாட்டு பெரிய ஹிட்டு. இப்போ சுந்தர் சி சார் தான் போனோம், அங்கேயும் ஒரு பாட்டு போட்டிருந்தார், அதுவும் செம்மையிட்டு. இன்னும் அவரோட பாட்டு நிறைய ஹிட்டு. ஆனால் அவர் சொல்கிறது ஒருவே சும்மா தான் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி சும்மா தான் இல்லை. ஆமாம், உண்மையிலே நல்லா இருந்தது. வேறு சார் கூட நான் இதுக்கு முன்னாடி ஞானவேல் சார் கூட ரெண்டு மூணு படம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நிறைய அவரை ஏர்போர்ட் போகும்போதெல்லாம் பார்த்து பேசிட்டு போவோம். அவ்வளோ ஒரு நம்ம மாதிரி தான். ஸோ வேறு என்ன, ரோபோ சங்கர் என்ன சொல்கிறது, ஒன்றும் இல்லை. வேறு என்ன, வேறு கார்த்தி. கார்த்தியோட ஆரம்பத்துலேருந்து இப்போ சொன்ன கேடி பில்லா கில்லாடுறாங்களையும் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம். அப்புறம் பூமி என்ன என்ன சுற்றுது அந்த பாட்டு, எதிர் நீச்சல். அப்புறம் அவரோட வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன்,
ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா படங்களையும் ரெண்டு மூணு சாங் நான் பண்ணிவிடுவேன். ஸோ நான் எப்படி சிவகார் கார்த்தியை நான் வந்து ஃபஸ்ட்டு நான் 2010 or 11 நேஷ்னல் அவார்டு விஜய் அவார்ட்ஸில் இப்போ கார்த்தி தான் கம்பேரிங் பண்ணார். அப்போ நாங்களாம் நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு போனோம். அப்போ பார்த்த கார்த்தியும் அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க கார்த்தியும் ஒரு மாற்றமும் இல்லை, அவர் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். நானே ரெண்டு மூணு வாட்டி அவரை வந்துடுச்சு சார்னெல்லாம் கூப்பிட்டேன் திடீர்னு. அப்போ என்ன அறியாமல் வந்துடுச்சு சார், ஒரு ரைட் வாங்க லெஃப்ட் வாங்கன்னு. அப்போ திடீர்னு என் பின்னாடி ஒரு வாய்ஸ், சார்னு கூப்பிடவெல்லாம் வச்சுக்காதீங்க, ஆரம்பத்தில் எப்படி கூப்பிட்டீங்களோ அப்படியே கூப்பிடுங்கட்டு ஒரு வாய்ஸ் வந்து சொல்லிச்சு. திரும்பி பார்த்தா கார்த்தி. ஸோ கார்த்தியை லைஃப் லாங் என்னால் மறக்க முடியாது. மாறாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். என்றைக்கும் நம்ம எப்படி வந்தோன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னும் நல்லது. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எப்படின்னு தெரில, ஆனால் நாங்கள் யாரும் மாறலை, எல்லாம் அப்படியே தான் இருக்கோம். வேறு அவ்வளோதான். நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிபடி. இல்லை மதியம்ன்றதுனால குட் ஆஃப்டர்நூன் சொன்னேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இயக்குனருக்கு மிகப்பெரிய நன்றி ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதே மாதிரி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ராஜேஷ் சாருடைய படம் அப்படின்னாலே ஃபுல் ஃபன் என்டர்டெயின்மெண்ட், அதில் எந்த குறையும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு சம்மருக்கு எல்லாம் ஃபேமிலியாக கொண்டாடக்கூடிய ஒரு படம். அதை தாண்டி வந்து என்னுடைய அன்பு இளவல், அன்பு தம்பி, உயிரோட்டம் சிவா, கரெக்டாக அவர் சொன்னார், அப்போ எப்படி பார்த்தோமோ அதே சிவா தான் இப்போவுமே. ஆனால் அவருடைய உயரத்தில் ரொம்ப மேலே போயிட்டார். டான்ஸில் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரானரி பார்க்குறது டான்ஸ் தான். ஏன்னா ஒரு ஃப்ரேமில் இப்போ நான், யோகி பாபு இருக்கும், சதீஷ் இருக்கும், எல்லோரும் இருக்கும், பட் அந்த இடத்துல வந்து நாங்களாம் இருக்குன்னு தேவையே இல்லை. சிவா ஒருத்தர் இருந்தாவே அந்த ஃப்ரேமை அழகாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போயிருப்பார். பட் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி, இந்த இடத்துல ரோபோன்னு இருக்கார், இந்த சீன் அவருக்கான சீன், அதை வந்து விட்டு கொடுத்து நம்ம அதை 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 அக்செப்ட் பண்ணிட்டா போதும். இது யோகி பாபுக்கான சீன், இது சதீஷ்கான சீன் சொல்லி அது ஹீரோவுக்கு மிகப்பெரிய பெருத்தன்மை வேணும். அந்த இடத்துல நம்மளை பெர்ஃபார்ம் பண்ண விட்டு அழகு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான, அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல். தயவுசெய்து கைத்தட்டுங்க ப்ளீஸ். ஆமாம், அதை தாண்டி அதுக்கப்புறம் நான் ரொம்ப வியந்தது டான்ஸில், இவ்வளவு வந்து பார்த்த உடனே ஒரு டேக்கில் உட்காந்து அப்படி பார்த்துட்டு அடுத்த செகண்டே அவ்வளோ பெரிய ஒரு லென்த்தி மியூசிக் வந்து அந்த சாங்கை வந்து உடனே பார்த்துட்டு ஆடுறதெல்லாம் ரொம்ப ரேர். அதுக்குமே வந்து நான் பயங்கரமான ஃபேனாக ஆகிட்டேன் அதுக்கு. அது கண்டிப்பாக வந்து அன்பு தம்பி சிவாவுக்கு பெரிய நன்றி. இன்னும் அவர் தொடக்கூடிய உயரங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் ஹிப்ஹாப் மை டியர், அவர் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் கட்டி போட்டார். நான் மீசையை முறுக்க அந்த ஆல்பத்திலே வந்து அப்பா என்னடா இந்த மாதிரிலாம் வந்து லிரிக்கா, அது லிரிக் நான் என்னன்னு தேடுறதுக்குள்ளே ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு. என்ன லிரிக் பாடியிருக்காரு, அது என்ன வரி, அது என்ன அப்படின்னு போகிறதுக்குள்ளே முடிஞ்சு. அந்த மாதிரி இன்றைக்குள்ள யங்ஸ்டர்ஸ்க்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவ்வளோ அழகாக ஒவ்வொரு படத்துலையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஹிப்ஹாப் தமிழா பிரதர். அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றி. தினேஷ் மாஸ்டர் சாங்னா கவலையே பட வேணாம். எனி சாங்ஸ் நம்ம வந்து ஐயோ யார் மாஸ்டர் வரப்போகிறா, ஏன்னா இடையில நான் ரெண்டு மூணு மாஸ்டர்கிட்ட போயிட்டு பயந்தேன். அதுக்கப்புறம் ஓ இது காமெடி பீஸ் தான்டா அப்படின்னு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் தினேஷ் மாஸ்டர்கிட்ட போனால் நம்மளுக்கு என்ன இருக்குது, என்ன தேவை, இவர்கிட்ட என்ன வாங்கலாம், இவரை எப்படி யூஸ் பண்ணலான்றது அவ்வளோ அழகாக. அவர்லாம் வந்து நான் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்துட்டதுனாலே பயங்கர ஹாப்பியாக இருப்பேன். காலையில் 9 மணிக்கே ஹாப்பி மூடுக்கு போயிடுவேன் அது மாஸ்டர் வந்துட்டா. ஸோ அந்த மாதிரி தினேஷ் மாஸ்டர், நாராயணன் பிரதர் எல்லாத்துக்குமே நன்றி. மீண்டும் இயக்குநருக்கு, தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கும் படக்குழுவினருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மிஸ்டர் லோக்கல் ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிச்சிருக்கிற இந்த படம் ஞானவேல் நான் ரொம்ப வருஷம் பழக்கம். ஒரு 2 வருஷமாக என்னோடய முதல் 2வது படம் இன்டர்நெட் நாளையில் அவர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக இருந்த பிறந்து பழக்கம். இந்த படத்தில் தான் முதல் முறையாக அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் இசையமைப்பாளராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இனிய ஆரம்பம், பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த டக்குன்னு டக்குனுங்கிற பாட்டு ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு பாட்டு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம், நீ நினச்சான்னு ஒரு பாட்டு. இந்த ஆல்பமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அதுதான், சித் ஸ்ரீராம் பாடியிருக்காரு. ரொம்ப எமோஷ்னலாகவும், நானே லிரிக் எழுதின பாட்டு, ரொம்ப எமோஷ்னலாகவும் எனக்கு இது. இந்த பாட்டு இதுக்கு முன்னாடி எழுதி வச்சுருந்தேன், ராஜேஷ்னா தான் அதை
பார்த்து எடுத்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இது பண்ணார். ஜென்ரலாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்ப நிறைய சாங்ஸ் ஆல்ரெடி போட்டு வச்சுருப்போம், நிறைய அப்பப்போ எனக்கு மூட் வரப்பெல்லாம் நிறைய டைப்ஸ் ஆஃப் சாங்ஸ்லாம் இருக்கும். ஜென்ரலாக ஒரு படம் ஒர்க் பண்ணுறப்ப ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போம். பட் ராஜேஷ்னாவோட அப்ரோச்சே ரொம்ப டிஃப்ரெண்ட்டு. ஃபஸ்ட்டு எல்லாம் கேட்டுட்டு என்ன ப்ளஸ்ஸு, எப்படி மியூசிக் அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஒரு ஐடியா பண்ணி பர்ஃபெக்டாக கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு ஒரு 8-9 பாடல்கள் போட்டோம். 4 பாட்டு தான் படத்தில் வருது, பட் 9 பாட்டு போட்டு அதிலிருந்து எடுத்து அது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கும் செம்ம ஜாலியாக இருக்குது. ஏன்னா சில டைம் என்ன வேணும்னு எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க. ஸோ அப்படி இப்படி ஒரு பீட்டரும் வந்து புஷ்ஷாக இருக்கும், நம்ம அதை ஃபிகர் அவுட், மியூசிக் டைரக்டரோட வேலையும் அதுதான். ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம பாட்டு போட வேண்டியது இருக்கும். பட் ராஜேஷ்னா தெல்ல தெளிவாக அந்த இடத்துல என்ன வேணும், என்ன ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக சொல்லிடுவார். ஸோ ராஜேஷ்னா கூட ஒர்க் பண்ணது இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நிறைய கற்றுக்கிட்டோம். அப்புறம் சிவகார்த்திகேயனோட முதல் படம் இசையமைப்பாளராக, இதுக்கு முன்னாடி என் நண்பன் அனிருத்தோட இசையில் அவரோட படத்தில் நான் ஒரு ராப் பண்ணியிருந்தேன். இந்த படத்தில் என் இசையில் நண்பர் அனிருத் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டிரான்சிஷன் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம்னாலும், சிவானா படத்தில் அனி மியூசிக்கில் நான் பாடினேன், இப்போ என் மியூசிக்கில் அனி பாடுறாருங்கிறது எனக்கு இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷலான ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை ஏற்படுத்தி கொடுத்த இந்த படத்து மிஸ்டர் லோக்கல்ங்கிற இந்த இது வந்து ரொம்ப ஒரு அந்த அதனால் அந்த டக்குன்னு டக்குன்னு பாட்டு எனக்கு இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷல். இந்த படம் ஒரு ஜாலியான படம், வந்தால் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஒரு 2.5 hours கம்ப்ளீட்டாக காமெடி அப்படின்னு என்டர்டெயின் ஆகணும் அப்படின்னு வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக என்டர்டெயின் ஆகலாம். சம்மருக்கு கரெக்டாக ஜாலியான ஒரு வைபில் இருக்கக்கூடிய படம். ரோபோனா காமெடிலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக கை தட்டுவாங்க. இல்லைண்ணா அப்படி இல்லைண்ணா, கண்டிப்பாக விசில் அடித்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதே மாதிரி சதீஷ்னா காமெடியும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, யோகி பாபுனாவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஒரு பயங்கர காமெடி படம். இதில் பெஸ்ட்டாக யார் காமெடி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு சிவானா காமெடி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா படத்தில் வந்து அவரை வந்து ஒரு ஹீரோலாம் பார்க்க முடியல, அவர் ஒரு 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 கேரக்டராக ஒரு ஒரு ஜாலியான ஒரு லோக்கல் பையனாக சூப்பராக இது பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹீரோ இதுலேருந்து இறங்கி காமெடி பண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. RR பண்ணுறப்பெல்லாம் ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தோம். அந்த சாரி காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ட்ரெய்லர்லேயும் வச்சுருந்தாங்க, சூப்பரான ஒரு மேட்ரு அது. ஸோ படம் அந்த டின்ட்டில் தான் இருக்கும், வாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது போக பாட்டெல்லாம் சூப்பராக, ஏன்னா ஒரு மியூசிக் போட்டெல்லாம் அந்த ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அந்த மியூசிக் வீடியோ ஹிட் ஆனால் தான் அந்த மியூசிக் டைரக்டருக்கும் படம் முடிஞ்சக்கப்புறம் பேர். ஸோ அந்த வகையில் தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு இந்த படத்தில் எல்லா படங்கள்லேயும் தொடர்ந்து ஏதாவது ஒரு புது ஆர்டிஸ்ட்டை இண்டிபெண்டன்ஸ் சீன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சன்கன் பால் பி சைலஸ்னு ரெண்டு ரேப்பர்ஸ் லோக்கல் மிஸ்டர் லோக்கல் தீமில் அவங்க ரேப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு புது ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படத்தில் ரெண்டு லிரிசிஸ்ட் கூட ஒர்க் பண்ணேன், ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு என்னமோ நான் எழுதியிருக்கேன். அது போக கே ஆர் தரன் அவர்கள், அதுக்கப்புறம் வெளியில் டீஷர்ட்டோட லிரிசிஸ்டாக இருந்த மிர்ச்சி விஜய் அவர்கள், இப்போ கோட்டு போட்டு ஆங்கராக இருக்கார். ஸோ இந்த நான் பேசி முடிச்சேன்னா அவரும் ஒரு லிரிசிஸ்டாக எத்தனை மேடைகளை பேசியிருக்காருன்னு தெரில, பட் இங்கே பேசினா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. முக்கியமாக எல்லாரையும் சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ, இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நன்றி, வணக்கம். ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி மிஸ்டர் லோக்கல் ப்ரெஸ் மீட் அப்படின்னாங்க. நம்ம எப்பயும் போல் ஓகே எத்தனை மணிக்கு வேண்டும் வந்துடுறேன் கோட்டோட அப்படின்ட்டேன். இல்லை நாங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டோங்கன்னு. அப்படியே நானாக தான் இப்போ ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன்னு. ஒரு நிமிஷம் இருங்க சார், அவர் ஹோஸ்ட் பண்ணுறேன், அவரே பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டார் அண்ணன். ஸோ அப்படி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்தது. ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆதி ப்ரோ. உண்மையை சொல்லணும்னா ஆதி ஹிப்ஹாப் ஆதி அவர்கிட்ட வந்து 100 பாட்டு கூட ஈஸியாக எழுதலாம், ஏன்னா டியூன் போடும்போதே அவரே பாதி லிரிக்ஸ் எழுதிடுவார். அதான் உண்மை, சீரியஸாக டு பி வெரி ஃப்ராங்க். அதே மாதிரி எப்படி வந்து ராஜேஷ் அண்ணா வந்து தெளிவாக என்ன வேணுன்றது அவர்கிட்ட சொல்லுவாருன்னு சொன்னாரோ, அதே மாதிரி இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஈஸி. ஸ்டுடியோக்கு வாங்க, அங்கே வாங்க, 10 தடவை எழுதி கொடுங்க, அதெல்லாம் கேட்கவே மாட்டார். திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புவார், நான் இது அனுப்புங்க ப்ரோ, அனுப்புவேன், சூப்பர் ப்ரோ டன் அப்படின்னு. ராஜேஷ் அண்ணனும் அவர்கிட்ட பேசினேன், என்ன எப்படின்னா என்ன மாதிரி என்ன நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ ஒரு மாதிரி எழுதுங்க விஜய், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் இந்த பாட்டை எங்கே ஃபஸ்ட்டு நம்ம கேட்டேன் ஃபுல்லாக அப்படின்னா சிவானனோட காரில் தான் கேட்டேன். ஸோ அவர் போட்டு காமிச்சிட்டு வீடியோ சாங் போட்டு காமிச்சாரு, சூப்பராக இருக்குங்க அப்படின்னாரு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது.
இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டீம்னோட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னு. தேங்க்யூ ப்ரோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி. சிவகார்த்திகேயன் பிரதர், ஃபஸ்ட்டு கேடி பில்லா கில்லாடி ரங்கா ரிலீஸ் பண்ண டைமில் மீட் பண்ணோம். இவர் அண்ணன் சொன்ன மாதிரி, தினேஷ் மாஸ்டர் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ யா எந்த பர்சனை மீட் பண்ணமோ அதை விட பயங்கர ஜாலியாக, அதை விட ரொம்ப சிம்பிளான ஆளாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். இது வந்து அவருடைய வளர்ச்சிங்கிறது வந்து அன்னைக்கு கேடி பில்லா கில்லாடி ரங்கா டைமில் ஒரு டபுள் ஹீரோ இதில் பண்ணியிருந்தார். இன்றைக்கி வந்து சோலோவாக எவ்வளோ பெரிய படத்தை கூட தன் ஷோல்டரில் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு ஹீரோவாக மாறியிருக்கார். ப்ளஸ் இன்றைக்கி ஆடியன்ஸ் மத்தியில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்னோடய கசின்ஸு கசின் குழந்தைங்க எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர இந்த சம்மருக்கு காஞ்சனாக்கு வெயிட் பண்ணாங்க. அடுத்தது வந்து எப்போ 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 எப்போன்னு சொல்லி இந்த அளவுக்கு டேட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்பாங்க. பட்டு குழந்தைகள் வந்து ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு படமாக மிஸ்டர் லோக்கல் இருக்குது. அந்த விஷயத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது சம்மருக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக இந்த படம் அமையும். ப்ளஸ் படம் பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன நினச்சி இந்த காம்பினேஷன் நம்ம என்னவாக வரும்னு நினச்சோமோ அதை விட பல மடங்கு பெட்டராக படம் வந்திருக்கு. ப்ளஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராஜேஷ் சார் வந்து எஸ்எம்எஸ் முடிஞ்ச உடனே சாரோட பழக்கம், எப்படி சிவகார்த்திகேயன் பிரதர் வந்து இத்தனை வருஷமாக எந்த மாற்றமும் இல்லை, எவ்வளோ சிம்பிளான பர்சனாக இருக்காரோ அதே மாதிரி ஒரு மிக சிறந்த ஹியூமன் பீயிங்னு சொல்லுவேன் ராஜேஷ் சாரை. ஏன்னா எந்த ஒரு டென்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய ஹிட்ல இருந்தாலும் சரி, இல்லை ஒரு படம் சரியாக போலினாலும் சரி, நீங்கள் அவருடைய பாடி லாங்குவேஜ்லேயோ இல்லை நம்மளை ரிசீவ் பண்ணுறது உட்காந்து பேசுகிற விஷயத்துலேயோ ஒரு சின்ன ஒரு 1% சேஞ்ச் கூட நான் அவர்கிட்ட பார்த்ததில்லை இது வரைக்கும். ரொம்ப தன்மையாக, ரொம்ப சிம்பிளான பர்சன். அவருக்கு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எல்லா நல்ல படங்களையும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்தையும் நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக நீங்கள் மாற்றி தரணும்னு ப்ரெஸ் மீடியா நண்பர்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மீடியாவில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இதில் ரொம்ப எமோஷ்னலான ஒரு ஃபிலிம் இந்த படம் எனக்கு. ஸோ வந்து நான் வந்து ஆக்சுவலாக சிவா பிரதரோடையும் நம்ம ஞானவேல் சாரோடையும் இந்த படம் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணப்போ, ஸோ ஃபஸ்ட்டு ஞானவேல் சார் என்கிட்ட சொன்ன விஷயம் அதுதான். இப்போ அவர் வந்து இன்ஃபார்ம் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 14-15 இயர்ஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கார். அவர் வந்து சூர்யா சார் கார் சார் மாதிரி பெரிய ஹீரோஸ்லாம் வச்சு படம் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் டைமாக நான் வந்து வெளியில் வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலி இல்லாமல் ஒரு பெரிய ஹீரோட நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த படம் வந்து எனக்கு பெரிய லெவலில் ஹிட் ஆகணும், அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னோடனே எனக்கு தோணுச்சு, சரி இது எப்படியாவது இந்த படத்தை ஹிட் பண்ணிடணும், அந்த இந்த மாதிரி சீன்ஸு காமெடி இந்த இடத்துல பண்ணிக்கலாம் அதெல்லாம் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். அவர் சிவா சார் வந்து சொன்னார், சார் இந்த படத்தில் வந்து நம்ம டாஸ்மாக்லாம் எதுவும் வேணாம் சார், இந்த படத்தில் நம்ம குடிக்கிற சீன்லாம் எதுவும் வேணாம், அதுக்கு அதே மாதிரி இது மாதிரி பொண்ணுங்களை திட்டுற மாதிரி சாங்கு, அதுமாதிரி குடிச்சிட்டு பாடுற மாதிரி சாங் கூட வேணாம் சார், ஃபஸ்ட்டு குடிக்கிற சீனும் வேணாம் சாங்கும் வேணாம், குடிச்சிட்டு பாடுற மாதிரி சாங்லாம் வேணாம், அதெல்லாம் இல்லாமல் ஒரு க்ளீன் என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படம் ஒன்று பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொன்னார். ஸோ இந்த 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 ரெண்டு விஷயந்தான் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா, இதை ஒர்க் அவுட் பண்ணி இதை வந்து என்ன சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் நான் வந்து முழுசாக நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து படம் பார்த்தவங்க நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் படத்துலேயே வந்து இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஜாலியான ஒரு படமாக இருக்குது, ஒரு என்டர்டெய்னிங்கான படமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து சொன்னாங்க. அது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெயினாக சிவா சார் பற்றி சொல்லி ஆகணும். என்னென்னா வந்து விவிஎஸ் டைம்லேருந்தே பார்த்துட்ருக்கேன். இன்னும் சொல்ல போனால் அதுக்கும் முன்னாடியே வந்து ஆக்சுவலாக சேனல் டேஸ்லேருந்தே வந்து நான் அவருடைய பெரிய ஃபேன். அவருடைய மிமிக்ரி, அவருடைய ப்ரோக்ராம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு நான் வந்து அவருடைய ஃபேனாக தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து மானிட்டரில் அவரை டைரக்ட் பண்ணும்போது அவர் பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போதும் அதே ஃபேன் மூமெண்ட் இருக்குது எனக்கு, இன்னமும் இருக்குது. அவர் ஒரு 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 சீனை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து எவ்வளோ அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, அதேமாதிரி அவருடைய கோ ஆக்டர்ஸுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம் இந்த படத்தில் என்னோடய ஸ்டைல். ஆக்சுவலாக ஒரே ஒரு காமெடின்னு இருக்கும் என்னோடய படத்தில். ஆக்சுவலாக சந்தான சார் வந்து எல்லா படத்துலையும் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக 3-4 பேர் இருக்காங்க, அது எல்லாருமே லீடிங்கான ஆளுங்களாகவே இருக்காங்க. யோகி பாபு சார் இருக்கார்,
அப்புறம் சதீஷ், அப்புறம் ரோபோ சங்கர் அண்ணன், அதுக்கப்புறம் வந்து இவர் தம்பிராமையா சார் இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். அவ்வளவு பெரிய என்ன சொல் லீடிங்காக எல்லாம் பிஸியாக இருக்கிற ஆர்டிஸ்ட் இவங்க எல்லாருமே ஒரே படத்துக்குள்ளே கொண்டு வருதுங்கிறது ஆக்சுவலாக உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம். இந்த சம்மருக்கு ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இந்த நேரத்தில் சிவாவுக்கு வந்து ஒரு பிக் தேங்க்ஸ். ஏன்னா வந்து இந்த டைமில் வந்து நான் போய் ஸ்கிரிப்ட் சொன்னோடனே இந்த கதையை ஒத்துக்கிட்டு எனக்காக இந்த படம் வந்து அவர் பண்ணியிருக்காரு. அதுமாதிரி ஞானவேல் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். இந்த படம் நான் எப்படி எடுக்கணும்னு நினச்சனோ அப்படி நான் எடுத்திருக்கோம். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம், செலவு பண்ணியிருக்கோம். இப்போ கரெக்டான டைமில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், ஐ மீன் இது பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம் இது. ஸோ வந்து ஸோ ஆல் டுகெதர் ஆக்சுவலாக ஃபுல் ஃப்ளெஜில் பப்ளிசிட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணணும். இந்த 17th வந்து கண்டிப்பாக எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிச்ச ஒரு படமாக இது இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மேடையில் இருக்க நம்மளுடைய டீம் அண்ட் வந்துருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையத்தில் நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் அண்ட் நன்றி வந்ததுக்கு. ஃபஸ்ட் திங், ரோபோ சங்கரன் எனக்கு பதில் சொல்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிட்றேன் நான். ஆனால் ஒரு ப்ரிவியூ ஷோ, ஒரு ப்ரெஸ் மீட்னா அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கண்ணே. டெய்லி டெய்லி நாலு ப்ரெஸ் மீட்டு, நாலு ப்ரிவியூ ஷோனால் அவங்களும் என்னென்ன பண்ணுவாங்க பாவம். யோசிச்சு பாருங்கள், நம்மளாம் பிடிச்ச படத்தை மட்டும்தான் பார்க்குறோம், அவங்க எல்லா படத்தையும் பார்த்தாங்க, வேறு வழி கிடையாது, வேலையாகவே மாறிடுச்சு. அண்ட் நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஏன் யாருமே கைத்தட்டல அண்ணே, வந்திருக்கவங்களாம் ப்ரெஸ்ஸுனே ஃபேன்ஸ் வரலண்ணே அப்படின்னு தமிழில் தான் சொன்னேன் அவர்கிட்ட. மறுபடியும் திரும்பி வந்து உட்காந்து, ஏப்பா நான் எதை தப்பாக கேட்டேனாப்பா, அண்ணே ப்ரெஸ்ஸுன்னு ஃபேன்ஸ் இல்லைன்னு நம்மளை பார்க்க வந்தவங்க இல்லைன்னு ப்ரெஸ்ஸு ஒர்க்குக்காக வந்திருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். இப்போயா புரிஞ்சானே குழந்தைன்னு இன்னொரு வாட்டி சொன்னீங்கன்னு வைங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு ஆக்சுவலாக நம்ம என்ன பேச போகிறோம், என்னெல்லாம் சொல்ல போகிறோன்றது நம்மளை விட அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். அதனால் சொல்லுவீங்க, உங்கள் மியூசிக் டைரக்டர் சொல்லுவீங்க, அப்புறமா டைரக்டர் சொல்லுவீங்க, அப்புறம் ப்ரொடியூசரை சொல்லுவீங்க, அப்புறம் கூட நடித்தவங்களை சொல்லுவீங்க. இது ஆர்டர், இது ப்ரொசீஜர். அதனால் அவங்க அவங்களுடைய கடமையை அழகாக செஞ்சிட்ருக்குறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அவங்க படங்கள் பார்க்கும்போது ஒரு காமெடி நல்லா இருந்தால் சிரிக்காமலாம் யாரும் இருக்கவே முடியாது. அவங்களும் சிரித்து என்ஜாய் பண்ணி எல்லாமே இருக்கு. ஏன்னா ஃபைனலி அவங்க இவ்வளோ ப்ரெஷருக்கு நடுவுலையும் அவங்களும் மனிதர்கள் தான். டெஃபினட்டாக அவங்க படம் பார்க்கும்போது அது நல்லா இருக்கும்போது அவங்க சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நான் நிறைய ப்ரெஷ்ஷோ பின்னாடி இருந்து பார்த்துருக்கேன், எஸ்பெஷலி ரஜினி முருகன்லாம் பார்த்துருக்கேன். ரஜினி முருகன் அந்த காலையில் பார்க்கும்பொழுது அத்தனை பேரும் பயங்கரமாக அந்த கிளைமேக்ஸில் சிரிக்கும்போது ஒரு புது தெம்பு வந்துச்சு. ஓகே, இந்த படம் பயங்கரமாக இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நினச்சேன். அண்ட் மிஸ்டர் லோக்கல் ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபிலிம், சிம்பிள் ஃபன் ஜாலியான ஃபிலிம். இதில் சார் சொன்ன மாதிரி எந்த மெசேஜ், ஒரு புதுசான விஷயம், புதுசான விஷயம்னு குட்டி குட்டியாக ஒன்று ரெண்டு இருக்குது. அது ஒரு ஒரு படத்துக்கும், இது இந்த படத்துக்கானது அப்படின்றக்குள்ள அந்த மாதிரி இருக்குது. அண்ட் டெஃபினட்டாக ராஜேஷ் சாரோட பேட்டர்னில் தான் இருக்கும், அவருடைய காமெடி எப்போவுமே ரசிக்கப்படும். அண்ட் ராஜேஷ் சாரோட இந்த படம் பண்ணுன்றது வந்து, ராஜேஷ் சாரோட படம் பண்ணுன்றது நான் டெலிவிஷனில் இருக்கும்போதில் இருந்த ஆசை. எஸ்எம்எஸ் படத்தில் வந்து ஒரு சாங் இருக்கும், அடங்கா பிடாரின்னு ஒரு சாங் இருக்கும். அதில் வந்து ஜீவா சாரும் அவங்க ஹீரோயினும் வந்து படையப்பா கெட்டப்பில் இருப்பாங்க. அதில் வந்து ரஜினி சார் டைலாக் வரும், அந்த டைலாக் நான் தான் அப்போ போய் வாய்ஸ் கொடுத்தேன். நான் என்ன கூப்பிட்ருந்தாங்க இந்த மாதிரி வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்போ தான் ராஜேஷ் சாரை பார்த்தேன் நான். அதுக்கப்புறம் வந்து அப்போது அதுக்கப்புறம் படம் ஹிட் ஆச்சு, ப்ரமோஷனில் பார்த்தோம். அப்புறம் பாஸ் என்கிற பாஸ்கரன் பெரிய ஹிட் ஆச்சு. அப்போ ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் நான் போயிருந்தேன், அப்போ சாரை பார்த்தேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் ஓகே ஓகே ஹிட் ஆச்சு. அந்த ஓகே ஓகே ஹிட்டு பீக்கு அந்த டைமில் இருக்கும்போது தான் ராஜேஷ் சார் தான் அசம்பிள் பண்ண ப்ராஜெக்ட் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். என்கிட்ட ராஜேஷ் சார் தான் பேசினாங்க, ப்ரொடியூசர்கிட்ட ராஜேஷ் சார் தான் பேசினாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு, அவர் நல்லா கதை பண்ணுவார், நல்லாயிருக்கும் படம், நீங்கள் நம்பி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ராஜேஷ் சார் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நெக்ஸ்ட் டே மார்னிங் கதை கேட்டோம், ஈவினிங் ஃபிக்ஸ் பண்ணோம், அதுக்கு அடுத்த நாள் பூஜை அப்படின்றது தான். அப்போது ராஜேஷ் சார் அண்ட் அதுக்கப்புறமும் எல்லா படங்கள் டைம் நடுவில் பேசினோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ராஜேஷ் சாரோட படம் பண்ணலாம் அப்படின்னு சார் கூப்பிட்டுருந்தாங்க, நான் மீட் பண்ணேன். நான் அப்பயும் பேசினோம், பட் அப்போ சாருக்கு வேறு கமிட்மெண்ட் இருந்ததுனால என்னால் பண்ண முடியல. ஸோ எப்படியாவது ராஜேஷ் சாரோட ஒரு படம் பண்ணிடணும் அப்படின்னு ஆரம்பத்துலேயே இருந்தது. அண்ட் விவிஎஸ் மாதிரி ஒரு படம் கரியரில் லைஃப்பில் கொடுத்ததுக்காக, அதுக்காகவும் ஏதாவது நம்ம திருப்பி செய்கிறதுன்னு இல்லை, அதுக்காக ஏதாவது ஒன்று நம்ம கூட அசோசியேட் ஆகிடணும் சாரோடன்றது நினச்சா அது இந்த டைம் கரெக்டான டைமாக இருந்தது. ஸோ ராஜேஷ் சார் சீமராஜா ஷூட்டிங்கில் இருக்கும்போது வந்து கதை சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் தான் ஞானவேல் சாரோட படம் பண்ணுன்றதும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒன்று தான். எனக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது கேடி பில்லா டைமில் இருந்தது.